நான் ஒரு ஜோக் சொல்லவா? ஃப்ளோரிடா, எஸ் ஃபைனலாக எவ்வளோ வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு பெரிய பதில் கிடச்சிருக்கு. ஸோ 06 வந்து அஃபிஷியல் ரிலீஸ் ஆகிருக்கு ட்ரெய்லரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பல விஷயங்களுக்கு பேச. இந்த வீடியோ 8 மணிக்கு வந்துருக்கணும், காலையே வந்து கேட்டிங்கன்னா. ஸோ ஒரு பெரிய லீக் வந்துச்சு, ட்ரெய்லரே லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பையன் பாவம் யாரும் தெரியல, பட் இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ 06 ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் டவுன் இல்லாமல் டைரெக்டாக பார்த்துருக்கோம் நம்ம. இந்த ட்ரெய்லரில் வந்து ஒன் வேர்டில் சொல்லணும் வச்சுக்கோங்களேன், ஃப்ளோரிடா. எஸ் மியாமி சிட்டி தான் திரும்பி வரப்போகிறோம், வைஸ் சிட்டி இஸ் பேக், பட் ஜிடி வைஸ் சிட்டி மாதிரி இருக்காது. இதாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா மாதிரி இருக்க போது, பியூரான அமெரிக்கா மாதிரி இருக்க போது. முன்னாடி வீட்டில் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு பற்றி தான் இருக்க போது, வைஸ் சிட்டி பற்றி தான் இருக்க போதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது, கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, பட் வைஸ் சிட்டி தான் மெயின் விஷயமே. ஸோ ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்திங்கன்னா லூசியாவை காமிச்சிட்டாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ராக் ஸ்டார் எப்போவுமே வந்து கேரக்டர் டிசைனில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. ஆடியோ 2 வந்து கேம் ரொம்ப சூப்பராக இருந்தது, பட் கேரக்டர் டிசைன் கொஞ்சம் கம்மி தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சிட்டாங்க எல்லாரையும். ஸோ முக்கியமாக ரே ட்ரேசிங் தெரியுது, இது ஃபுல் ஆன் சினிமேட்டிக் கிடையாது, கேம் பிளே தான் அது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான், பட் மற்றது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கேம் பிளே தான் அது. ஃபஸ்ட்டு சைபர்பங்க் ட்ரெய்லர் மாதிரி நினச்சிருந்தேன் நான், பட் அப்படி கிடையாது, இது கேம் பிளே தான் அது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது எனக்கு, பேனிங் ஷாட்டில் பார்க்குறோம் திரும்பி ஹெலிகாப்டர் வருது. ஸோ வைஸ் சிட்டிலேருந்து ஹெலிகாப்டர் ஞாபகம் இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டர் திரும்பி வருது, அதை பார்த்தா ஸ்டண்ட் பிளேலாம் தெரியுது. ஸோ ஓப்பன் வேர்ல்ட் பார்க்கும்போது நிறைய ஐரேஸ் இருக்குது. ஸோ ஜிடிஏல வந்து உங்களுக்கு ஐரேஸ் நிறைய ஏற்கனவே இருக்கும். ஸோ சானிடைஸ்லாம் பார்த்துருப்போம், GTA 5 இருந்தது, பட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா மாடர்ன் டேயில். நெக்ஸ்ட்டு ஆஃப் ரோட் எலிமெண்ட்லாம் காமிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி லிமிட் வெளியே இருக்கும் போது கவுண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் போட் பார்க்குறோம், பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா ஆடியாட்டோட கிராஃபிக்ஸ் பார்த்து நம்ம இன்னி வரைக்கும் வாய்ந்துட்டுருக்கோம். ஸோ ஆடியார் மாதிரி கிராஃபிக்ஸ் வரப்போது அதே டெக்னாலஜியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஜிடேஷனாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக மேலே இருக்க க்ளவுடு தான். அந்த க்ளவுடு தான் கேம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது, ஏன்னா ஆடியாட்டோட க்ளவுட்ஸ் வந்து இன்னி வரைக்கும் மோஸ்ட் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இத்தனைக்கும் ரே ட்ரேசிங் கூட கிடையாது, அதில் யோசிச்சு பாருங்கள், ஃபுல்லாக சாஃப்ட்வேர் செயலில் பண்ணுறது அது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதே டெக்னாலஜி இதில் வரப்போது. நெக்ஸ்ட்டு பீச்சை பார்க்குறோம், பீச் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, இதான் வந்து ஆக்சுவல் பாப்புலேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கம்மி கூட பண்ணுவாங்க, பட் இந்த மாதிரி இருந்தால் கிரவுண்ட் பிரேக்கிங் ஆக்சுவலாக, ஏன்னா அதான் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பாப்புலேஷன் இருப்பாங்க, என்பிசி கவுண்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போட்ஸ், அப்புறம் வந்து ஒரு பெரிய ஆர்பர் பார்க்குறோம். ஸோ எல்லாமே இந்த ஷார்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி ஜிடியில் வந்து வாட்டர் குவாலிட்டி ஓகேவாக இருந்தது, பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளூவிஷாக ஒரு ரியல் வைஸ் சிட்டி மாதிரி இருக்க போது கண்டிப்பாக. தென் இந்த ஷார்ட்டில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஸோ அது போல் ஓப்பன் காஸ்ட்லாம் இருக்கும், பட் அதே மீறி அந்த இடத்துல ஒருத்த வீடியோ பிடிக்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ இந்த கேமில் நம்ம ரியல் லைஃப் நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வீடியோ எடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக தான் பண்ண போகிறாங்க, நீங்கள் ஏதாச்சும் க்ரைம் பண்ணுறீங்கன்னா வந்து உடனே ஃபோன் எடுத்து வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது நடக்க தான் போகுது. ஸோ இந்த ஷார்ட்லேயே தெரியுது, அது நிறைய காமிக்கிறாங்க அதை சோஷியல் மீடியா விஷயம்லாம். நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வெஹிக்கல்ஸ் பார்க்குறோம், வெஹிக்கல்ஸ் வந்து லோ ரைடர்ஸ் திரும்பி வருது, ரொம்ப சூப்பரான விஷயம் அது. ஸோ இது போல் பைக்கர்ஸ் கேங்கும் கார் கேங்கும் ஷோ கேஸ் பண்ணுறா ஜிடி சாண்டர்ஸில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்க போகுது. ஸோ கேங்கு இது போல் வுட்டு டைப் நிறைய வரப்போகுது திரும்பி இந்த கேமில், ஏன்னா ஃப்ளாரிடா அது, யோசிச்சு பாருங்கள், ஃப்ளாரிடாவே இப்படி தான் இருக்கும். டேம் அந்த பைக் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன பைக்குன்னு தெரில, நல்ல பைக் தான் நினைக்கிறேன். தென் அடுத்து வந்து கிளப் செட்டிங் பார்க்குறோம், நிறைய பேர் இது கூட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ரொம்ப முக்கியமாக இருக்குது, கேரக்டர் டிசைனு. ஸோ கேரக்டர் வெரைட்டி வருது, அது ஓகே, பட் கேரக்டரோட ப்ராப்ஸ் நிறையா இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த கோல்டு டிசைன்லாம் வந்து முன்னாடி இருந்தது, பட் ரொம்ப சின்னதாகவும் நிறைய காமனாக இருந்தது, பட் இதில் வந்து டென்சிட்டி காமிக்கிறாங்க, ரொம்ப ரியலாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை தான் போட்டு சுற்றுவாங்க அந்த ஊர்லலாம். தென் அந்த வுட் லாங்குவேஜ் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அந்த வுட் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டோல் கேட்டும், அப்புறம் வந்து ஒரு சூப்பர் ஷார்ட் காமிக்கிறாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் வெஹிக்கலும் நிறையா இருக்க போகுது, நிறைய வெரைட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அது வந்து பெரிய ரோடு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஆட்டோ வந்து கார் லெவல்ஸ் ரொம்ப பிடிக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு போர்ஷே தருது, ஃபெராரி தருது, எல்லாமே சூப்பர் ஹைப்பர் காஸ்ட்லாம் இருக்க போகுது. இந்த ஸ்ட்ரீட்லலாம் ஒரு பெரிய ஸ்ட்ரீட் வருது. ஸோ நம்ம ஜிடிஎஸ்ல பீச் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும் பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த ரோடு தான் அது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் பெஸ்ட் ஆட்டி கேமில், கார்ஸு பீப்புள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் வேஸ் தான், வாட்டர் வேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, பழைய வயசு சிட்டி மாதிரி தண்ணியில் வந்து சுற்ற மாட்டோம். ஸோ மிகப்பெரிய பிளேஸ் இருக்க போகுது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து ஜிடி வைஸ் சிட்டி மியாமி சிட்டி பேஸ் பண்ணியிருக்கு, கடல் நிறைய சுற்றி இருக்கும். ஸோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது போல் போட்ஸ் வச்சு. போட்ஸோட வெரைட்டியும் பாருங்கள், கார்கோ ஷிப்பில் வந்து சின்ன சின்ன ஷிப்பாக இருக்கட்டும், ஜெட்ஸ்கியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் ஐகானிக் போர்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்ட்டி விஷயம் நடக்க போகுது இந்த கேமில். ஸோ நிறைய சோஷியல் மீடியா இருக்கும், கண்டிப்பாக மொபைல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷின்ஸ் போக கூட நினைக்கிறேன் நான், ஏன்னா வந்து இது போல் சோஷியல் மீடியா நடக்கும்போது நிறைய திருடலாம் நினைக்கிறேன், அதெல்லாம் நடக்கும். தென் இதான் ஃப்ளாரிடா மென்ஷன் பண்ணேன்,
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூல் வந்துருக்குறாங்க. ஸோ மேபி ரத்தம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் பெருங்கோளத்தூர் மினி ஃப்ளாரிடான்னு சொல்கிறாங்க, அதான் போல். ஸோ நிறைய முதலைகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாரிடாவில். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேங்கில் ட்ரிஃப்ட் பண்ணுறது, ஷோ கேஸ் பண்ணுறது, பைக் ஸ்டண்ட்லாம் போடுறதா இருக்க போது. ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அது நல்லா இருக்க போது அதெல்லாம். ஸோ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. தென் அடுத்து வர எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடா கல்ச்சரை அப்படியே வந்து காமிக்குது. ஸோ பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி இஷ்டத்துக்கும் பண்ணுவாங்க என்ன வேணா இருந்தாலும். அதுவும் நல்லா தெளிவாக தெரியுது, ட்ரக்ஸ் தான் முதல்ல காரணமே. தென் கவுண்டி ரீஜனில் இருக்க பீப்புளும் காமிக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் சேவேஜாக இருக்க போகிறாங்க. ஜிடிஎஃப் ஃபைவ்லேயே பார்த்தோம், அதே மாதிரி தான் இருக்க போது. நெக்ஸ்ட்டு மேல் ப்ராடக்ட் நெஸ்ட் இப்போ தான் காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஜேசன் தான். ஸோ ஜேசன் வந்து நல்லாவே தெரியும், பட் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது வந்து ஹேர் ஸ்டைல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க போது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ட்ரெய்லரில் காமிக்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பேட் ஆஸாக இருக்கும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், ரெண்டு பேர் ஹேர் ஸ்டைலாக வந்து கொஞ்சம் பேட் ஆஸாக இருக்குது, பட் நிறைய ஹேர் ஸ்டைல் இருக்க போதான். ஸோ ரெண்டு பேரும் பாசிபிள் எதுவும் ஐஸ்ட்டு போகிறாங்க போல். ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க லூசியாக. நெக்ஸ்ட் நிறைய ப்ராட்காஸ்ட்டும் எஃப்எம்ல கேட்க போகிறோம், ஜிடிஎஃப்ல இருக்குன்னு கேட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நிறைய விஷயம் நடக்க போகுது, ஏன்னா ஃப்ளாரிடாவில் இருக்கோம் நம்ம. தென் பைக் ரேஸு எல்லாமே இருக்க போகுது. அப்புறம் இந்த கேரக்டரோட டிசைன் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய வெரைட்டி எடுத்துகிட்டு வராங்க, நிறைய டைவர்சிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. ஒரே மாதிரி என்பிசர்களாக ரொம்ப இனிமேல் பார்க்க முடியாது நம்மளால், நிறைய டைவர்சிட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. தென் பாசிபிள் ஒரு ஸ்டோர் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். ஸோ ட்ராப் பண்ணுற மாதிரி தான் பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. மெயின் ஃபஸ்ட்டு தான் நடிக்கிற ப்ராடக்ட் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரிஃப்டில் அடிக்கிறாங்க காரில், ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்ணுறாங்க இந்த ஐஸ்லாம். ஸோ ட்ரெய்லர் எடுத்துகிட்டு முடியுது. இப்போ தான் மெயின் விஷயமே, கேம் எப்போ வருது. ஸோ கமிங் 2025 போட்டிருக்காங்க. எஸ் எதிர்பார்த்தது தான் இது. நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இந்த 2024, பட் இது வந்து 2025 தான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ கேமோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த லீக்லேருந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து சூப்பர் இயர் தான். இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறோம் நம்ம, இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண முடியாது, ரெண்டு வருஷம் கூட இல்லை ஆக்சுவலாக, ஒரு வருஷம் தான் இருக்குது. ஸோ 2025 மார்ச்லேருந்து நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப சூப்பரான இயர் காத்துட்டு இருக்கு 2025. பட் இது வந்து வெறும் ஃபஸ்ட் ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் நிறைய வந்து ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து உடனே எதிர்பார்க்க முடியாது. கேம் அவார்ட்ஸில் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான் ஆகுது. பிளாட்ஃபார்ம் யூஸ் பற்றி தெரியல, பிசியில் கண்டிப்பாக டே ஒன் ரிலீஸ் பண்ணியே ஆகணுவாங்க, அந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது. ஸோ இப்போதைக்கு PS5 எக்ஸ்பாக்ஸ் ரிசெக்ஸ் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது, பிசியிலே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சேல்ஸ் வந்து டே ஒன்லேயே ரொம்ப சூப்பராக போகுது, எவ்வளோ சேர்த்துட்டாங்க. ஸோ ஆப்டிமைஸ் பண்ணுற, கேப்டிமைஸ் பண்ணுற, போர்ட் பண்ணுறலாம் பேச்சே கிடையாது அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகுங்க. பல ஜனுக்கு ஓப்பே கிடையாது ஆக்சுவலாக, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கிளவுட் கேமிங் தான் அவுட் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ PS5 எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸும் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் தாங்கும் தான் நினைக்கிறேன். நான் ஃபோர்ஸா வரேசன் 5 அப்புறம் வந்து மற்ற கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆலன் வெக்டோட. பட் இருந்தாலும் ராக்ஸ்டாரோட ஆப்டிமைசிங் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா ஆடியோ 2 வந்து PS4 ஃபிட் பண்ணுது. லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து வேறு கம்பெனி தான், பட் இருந்தாலும் PS4 ஃபிட் பண்ணுறது பெரிய விஷயம் தான். ஸோ PS5 ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி இருக்குது, ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணோம், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ ராக்ஸ்டார் வந்து கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. வெல், ஒரு மிகப்பெரிய ஃபன்னு காத்துட்ருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய எக்ஸைட்டிங் நியூஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வரும், வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து திரும்ப அப்புறம் தேங்க்ஸ். ஸோ உங்கள் தாட்ஸ் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். GT6 ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிச்சா? கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பாய்.